அண்ணல் அம்பேத்கரினுடைய 134வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் மணிமண்டபத்தில் உள்ள அவருடைய சிலைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் யாழினி. யாழினி, கூடுதல் தகவல். அண்ணல் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கரின் மணிமண்டபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த 2022 சட்டப்பேரவையின் விதி 110 கீழ் அறிவித்ததை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாள் அன்று அவரது உருவ சிலைக்கு திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இந்த நாள் என்பது சமத்துவ நாளாகவும் கடைபிடிக்கப்பட்டு வந்து சமத்துவ நாள் உறுதிமொழியும் ஏற்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் தற்போது ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கரின் மணிமண்டபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட கழக அலுவலகங்களிலும் அண்ணல் அம்பேத்கர் திருவுருவப்படத்திற்கு அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளடங்கிய பிரதிநிதிகள் உள்ளிட்ட திமுகவினரும் மலர்தூவி மரியாதை செலுத்தி சமத்துவ திருநாள் உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளுமாறு நேற்றைய தினம் திமுக தலைமை என்பது ஒரு அறிவிப்பை என்பது வெளியிட்டிருந்தது. அந்த வகையில் பல்வேறு இடங்களிலும் இந்த அம்பேத்கரின் பிறந்தநாள் என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய மணிமண்டபத்தில் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர்பாபு, மா சுப்பிரமணியன் மற்றும் துணை மேயர் மகேஷ்குமார் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். தகவல்களுக்கு நன்றி யாழினி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.